சிலிகோசிஸ். இப்போ சிலிகோசிஸ்னால் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஒரு இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு ரெகுலராக இந்த மண் தூசி அதை இன்ஹேல் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் சிலிகோசிஸ். ஸோ எந்தெந்த ப்ரொஃபஷனில் இது இருக்கவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரிடாமினாக இப்போ இந்த கட்டட தொழிலில் இருக்கவங்க, ப்ளஸ் இந்த பானை செய்கிறவங்க, ப்ளஸ் இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, ப்ளஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பில்டிங் டெமாலிஷ் பண்ணுறப்போ அந்த ட்ரில்லர் போடுறவங்க, இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸில் இருக்கவங்களுக்குலாம் இந்த சிலிகோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ யூஸ்வலாக இந்த சிலிக்கா பார்ட்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த 10 மைக்ரோமீட்டர் சைஸ் தான் சொல்லுவோம், அந்த அளவுக்கு சிலிக்கா பார்ட்டிக்கல் தான் நம்ம மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணிடுவோம். அது நம்ம நேராக நுரையீரலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. ஸோ அது நம்ம க்ரானிக்காக நம்ம நுரையீரலுக்குள்ளேயே தான் இருக்கும். அது நுரையீரலில் இருந்துட்டு க்ரானிக்காக அந்த நுரையீரலில் இன்ஃப்ளமேஷன் அழற்சின்னு சொல்லுவோம். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி போகிற போக்கில் ரொம்ப நாள் அதை வந்து தழும்பு மாதிரி நம்ம நுரையீரலை மாற்றி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி சிலிகோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இப்போ இந்த இதான் அதோட பெத்தோஜெனிசிஸ். ஸோ இப்போ இந்த சிலிகோசிஸ் வரவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, என்ன சிம்டம்ஸோடு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருமல், பொதுவாக வரட்டு இருமல் இருக்கும் அவங்களுக்கு, ப்ளஸ் மூச்சு வாங்கும். முதல்ல வந்து ரொம்ப தூரம் நடக்கிறப்பையோ இல்லை மாடி படிக்கடிக்க ஏறுறப்பையோ இந்த மாதிரி தான் வந்து 7 ஸ்டேஜஸில் அவங்க ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த சிலிகோசிஸே 3 வகையாக நம்ம பிரிப்போம், அக்யூட், ஆக்சிலரேட்டட் அண்ட் க்ரானிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகபட்சமான தூசி புகையைக்கு இன்ஹேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள், அதாவது வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுறவங்கள அக்யூட் சிலிகோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சிலரேட்டட் சிலிகோசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ரெகுலராக அந்த ஒர்க்கில் இருப்பாங்க, 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்தில் இந்த மாதிரி வரட்டிருமல் மூச்சு வாங்குறது அப்படி சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதே 10 வருஷத்துக்கு மேலே ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நம்ம க்ரானிக் சிலிகோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவே பேஸ்ட் ஆன் த சிவியரிட்டி, எவ்வளோ நாள் அவங்களுக்கு அவங்க டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகுதோ அதுக்கு பொறுத்த மாதிரி சிம்டம் மாறும். இப்போ வெறும் ஏர்லி சிலிகோசிஸ் மட்டும்தான் இருக்குன்னா அவங்களுக்கு வெறும் வரட்டிருமல் மூச்சு வாங்குறது, டிசீஸ் கிராஜுவலாக ஜாஸ்தி ஆகிறப்போ மூச்சு வாங்குறது ஜாஸ்தியாகிட்டே போகும். அட் த எண்ட் ஸ்டேஜ் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வரப்போ அவங்களுக்கு சும்மா இருக்கிறப்பவே உட்காந்துட்டு இருக்கப்பவே மூச்சு வாங்குற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களோட ஹார்ட் ஃபெயிலியரும் கூட வராமல் ஆரம்பிக்கும். அப்போ வந்து கால் வீக்கம், படுத்தால் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கோஎக்ஸிஸ்டண்ட்டாக வரலாம். சிலிகோசிஸில் இருக்கவங்களுக்கு வேறு என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தி கேன் டெவலப் லங் கேன்சர், அது நுரையீரல் புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து டிபி வரத்துக்கான வாய்ப்பு, மற்ற அதே வயசுக்காரங்க இன்னொருத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ சிலிகோசிஸ் இருக்கவங்களுக்கு டிபி வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சிலிகோசிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்கள ரெகுலராக டிபிக்கான சிம்டம்ஸ் இருக்கான்னு நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ சஸ்பெக்ட் பண்ணுவோம் டிபி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2 வாரத்துக்கு மேலே இருமலோட சளி வந்தாலோ இல்லை எடை குறைஞ்சாலோ ஜுரம் அடித்தாலோ பசி எடுக்கிறது கம்மியானாலோ அவங்களை வந்து டிபிக்கு ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இப்போ இந்த சிலிகோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது நமக்கு, இனிமேல் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு வீசிங் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஹேலர்ஸ் கொடுப்போம் கூட, ப்ளஸ் அவங்க ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். இதெல்லாம் விட முக்கியமானது ஃபர்தர் சிலிக்கா எக்ஸ்போஷர் இல்லாமல் தடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ இப்போ அந்த வேலையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க நிற்கணும், அது நின்னா தான் ஃபர்தர் எக்ஸ்போஷரை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ என் ஸ்டேஜ் ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே ஃபெயில் ஆகி இருக்கவங்களுக்கு மேபி நம்ம லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போது கடைசியாக ப்ரிவென்ஷன், ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணலாம், சிலிகோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வேலைகளை முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் அந்த மாதிரி வேலைகளை அவாய்ட் பண்ணுன்றது நம்மளால் முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் பாசிபிளோ கிறிஸ்டலைன் சிலிக்காக்கு பதில் நான் கிறிஸ்டலைன் சிலிக்கா எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமோ அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். மூணாவது நியூவர் டெக்னாலஜிஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு அந்த தூசி வராமல் அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு அந்த ட்ரில் போடுற இடத்துக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் போட்டு தே வில் சக் அவுட் அந்த சிலிகாஸ், அந்த அது ஒரு நாவல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. மூணாவது வந்து இப்போ அந்த ட்ரில்லரோடவே தே ஹாவ் அ வாட்டர் பைப் ஆல்சோ. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் ஸ்ப்ரெட்ஸ் வாட்டர், அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர சிலிக்காவை நம்ம மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நியூவர் டெக்னாலஜிஸ் டு ப்ரிவெண்ட் த சிலிகா ஏரோசலைஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு வி நீட் டு எம்ப்ளாய் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மாஸ்க். மாஸ்க் போடுறது வந்து ஷுட் பி எ லாஸ்ட் ரிசார்ட், அது மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு இது எல்லாமே பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வி ஷுட் யூஸ் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், ரெஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுலேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஹை ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், 1000 to 2000 ஏர் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கவங்கக்கான மாஸ்க் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி தனியான ரெஸ்பிரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த கரெக்ட் ஃபிட் இருக்க ரெஸ்பிரேட்டர் தான் அவங்க யூஸ் பண்ணணும்.
அண்ட் மானிட்டரிங். ஸோ இப்போ இந்த இதில் இருக்கவங்க, இந்த ஃபீல்டில் இருக்கவங்க யார் யார் அட்ரிஸ்க்குன்னு நமக்கு தெரிஞ்சவங்க ஷுட் பி ஸ்க்ரீன் ரெகுலர்லி, அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே யாராவது ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் போயிட்டு அவங்களுக்கு சிலிகோசிஸ்க்கான சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றத கிளினிக்கலாகவும் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ரே அண்ட் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து அவங்கள ரெகுலராக மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் எஜுகேஷன், அதாவது அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு சிலிகோசிஸ்னால் என்ன, அவங்களுக்கு அந்த டிசீஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகும், அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், அந்த ரெஸ்பிரேட்டர் மாஸ்க்லாம் அவங்க கரெக்டாக போடுறாங்களா, கரெக்டாக ஃபிட் இருக்கா அப்படின்ற எல்லா அவேர்னஸுமே அந்த ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கான்றதை ரெகுலராக வி ஷுட் மானிட்டர்.